ஒரு முறை அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணரும் தேரில் ஏறி சுற்றி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு நாட்டை சுற்றி அள்ளிக்கொடி என்ற கொடி சுற்றி படர்ந்து கொண்டிருந்தது. அது அந்த நாட்டை சுற்றிலுமே படர்ந்திருந்தது. அர்ஜுனன் அதன் அருகில் செல்ல அது அவனை பின்னி பிணைந்து கொண்டு இறுக்கியது. ஸ்ரீகிருஷ்ணர் கொடிகளை வெட்டி அவனை காப்பாற்றினார். அர்ஜுனன் கேட்டான், இது என்ன மதுசூதனா என்று கேட்டான். அர்ஜுனா, இது அள்ளிராணியின் கோட்டை. இந்த நாட்டில் ஆண்கள் யாருமே உள்ளே நுழையவே முடியாது. உள்ளே இருக்கும் ஆண்களும் அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும். தலை நிமிர்ந்து கூட ஆண்கள் பார்க்கக்கூடாது. பெண்களே அனைத்திற்கும் அதிகாரிகள் இந்த நாட்டில். இது அள்ளிராணியின் சாம்ராஜ்யம் என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனன் ஆச்சரியமாக கேட்டான், இப்படி கூட ஒரு பெண்ணா என்றான். கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, அள்ளிராணியை சாதாரணமாக நினைக்காதே. இந்த உலகத்திலேயே அவள்தான் பேரழகி. தன் அழகிற்கேற்ற மணமகன் யாருமே உலகத்தில் பிறக்கவே இல்லை என்று இதுவரை அவள் திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கிறாள். இனியும் திருமணம் செய்யும் ஆசையும் அவளுக்கு இல்லை. இது அந்த அள்ளிக்கொடிகள் எந்த ஆணையும் உள்ளே நுழையவே விடாது. அவளும் அள்ளிராஜ்யத்தை விட்டு வெளியே வரவும் மாட்டாள். அவளை வெளியாட்கள் யாருமே இதுவரை பார்த்ததே இல்லை என்று கூறினார். மற்ற ராஜாக்கள் போர் தொடுக்க மாட்டார்களா மாதவா என்று அர்ஜுனன் கேட்டான். அர்ஜுனா, போர் என்றால் கூட இந்த அள்ளிக்கொடியை தாண்டித்தானே உள்ளே செல்ல வேண்டும். ஆண்கள் அருகில் வந்தாலே அவைகள் சுற்றி பின்னி பிணைந்து இறுக்கி கொன்றுவிடும். துணிந்து யார் வருவார்கள் அர்ஜுனா என்று கேட்டார் கிருஷ்ணர். நாம் எப்படியாவது உள்ளே சென்று அவளை பார்க்க வேண்டும் கிருஷ்ணா என்றான் அர்ஜுனன். சரி, பொறு, இரவாகட்டும் என்றார் கிருஷ்ணர். இரவானது. இருவரும் வண்டுகளாக மாறினார்கள். உள்ளே சென்றனர். அள்ளிராணி சாம்ராஜ்யம் சொர்க்கம் போல இருந்தது. ஆனால் ஆண்கள் தலையை குனிந்து கொண்டு அடிமை வேலை செய்து கொண்டிருக்க பெண்கள் மிடுக்கான நடையுடன் திரிந்து கொண்டிருந்தனர். அள்ளி மலர்களின் வாசம் நாடு முழுவதும் மயங்க செய்து கொண்டிருந்தது. அள்ளிராணி இருக்கும் அறைக்குள் ரெண்டு வண்டுகளும் சென்றன. அங்கு அள்ளிராணி பஞ்சனையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். கிருஷ்ணர் சொன்னது உண்மைதான். உலகத்திலேயே இவள்தான் பேரழகியாக இருக்க வேண்டும் என்றே தோன்றியது. அர்ஜுனன் ஒரு மஞ்சள் தாலிக்கயிரை எடுத்து அதை அள்ளிராணிக்கே தெரியாமல் அவள் கழுத்தில் கட்டிவிட்டான். அது மஞ்சள் தாலிக்கயிறு மட்டுமல்ல, அது ஒரு மந்திர கயிறும் கூட. அது அர்ஜுனனை தவிர வேறு யாராலும் அவள் கழுத்திலிருந்து கலற்றவே முடியாது. இருவரும் மீண்டும் வண்டாக மாறி வெளியே வந்துவிட்டனர். மறுநாள் பொழுது விடிந்தது. எழுந்த அள்ளிராணி கழுத்தில் தாலியை பார்த்து திடுக்கிட்டாள். இதை யார் கட்டியது என்றே தெரியவில்லை. இதை கண்டுபிடிக்க எல்லா தேச அரசர்களுக்கும் அள்ளிராணி அழைப்பு விடுத்தாள். எல்லோரும் அள்ளிராணி நாட்டிற்கு வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் செய்த காரியம் குந்தி தேவிக்கோ, யுதிஷ்டனுக்கோ, பீமனுக்கோ யாருக்கும் தெரியாது. அந்த ஓலை இந்திரபிரசத்துக்கும் வந்தது. ஆனால் கிருஷ்ணர் பீமனை போக சொல்லிவிட்டார். அள்ளி நாட்டில் ஒரு பெரிய கொப்பரையில் நெய் கொதிக்க கொதிக்க காய்ச்சப்பட்டு கொண்டிருந்தது. அதில் கையை வைத்து நான் தாலி கட்டவில்லை என்று சத்தியம் செய்ய வேண்டும். தாலி கட்டாதவர்களை அந்த நெய் சுடாது என்று அறிவித்தார்கள். தாலி கட்டியவரை மட்டும்தான் அந்த நெய் சுடும் என்று கூறினார்கள். நெய் வாசம் அடிக்க அடிக்க பீமனால் ஆசையை அடக்கவே முடியவில்லை. அவனே ஒரு தீனி பண்டாரம். அவனுக்கு போய் நெய் வாசம் அடித்தால் அவன் என்ன செய்வான்? அருகே எழுந்து சென்றவன் கொப்பரையை எடுத்து அப்படியே நெய் பூராவும் கொடுத்து விட்டான். இவன்தான் தாலி கட்டியவன் என்று அள்ளிக்கொடியை வைத்து அவனை பீமனை கட்டி வைத்து விட்டனர். பீமனை காப்பாற்ற அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணரும் சென்றனர். பீமன் தாலி கட்டவில்லை. அவன் தம்பியான அர்ஜுனனான நான் தான் தாலி கட்டினேன் என்று அர்ஜுனன் சொன்னான். அள்ளிராணி இயற்கையாகவே பெரும் கோபம் மானகுணம் கொண்டவள். அவள் ஆண்களை வெறுப்பவள். அவள் அர்ஜுனனை பார்த்தாள். அர்ஜுனனின் பேரழகு அவளை மதிமயங்க செய்துவிட்டது. அவள் மயங்கியே போய்விட்டாள். முதல் முறையாக வெட்கப்பட்டாள் அள்ளிராணி. நாட்டா பிறகு அர்ஜுனனும் அள்ளிராணியும் சேர்ந்து சில காலம் அள்ளிராணி நாட்டிலேயே வாழ்ந்தனர். பீமன் விடுவிக்கப்பட்டான். ஆண்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். மற்ற நாடுகளைப் போல பெண்களும் ஆண்களும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். அங்கும் குழந்தைகள் குட்டிகள் என்று அள்ளி சாம்ராஜ்யம் ஆனந்த சாம்ராஜ்யமாக ஆனது. அள்ளிராணிக்கும் அர்ஜுனனுக்கும் கூட ஒரு குழந்தை பிறந்தது.